தன்னைத்தானே கொள்ற அளவுக்கு அவங்களுக்குலாம் தைரியம் இருக்குன்னா எதுக்கு வாழ்ந்து பார்த்துடலாமே தைரியம் இல்லை அப்படின்னு தெரியல. கத்தியமாக சொல்கிறேன், செத்து போகிறவங்க எல்லாமே பைத்தியகாரங்க தான், சூசைட் பண்ணுறவங்க எல்லாருமே. சிம்பிள் லாஜிக்கு, ஒரு சின்ன ஊசி எடுத்து நம்ம கையில் குத்துனா கூட அவங்களுக்கு பயம் வரும், அந்த ஒரு சொல் ரத்தத்துக்கே பயம் வரப்ப தான் உயிரையே போகிற அளவுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வருதுனே தெரில, அந்த வீணம் எங்கேருந்து வருதுனே தெரில. கோலப்பயில் அதை வாழ்றதில் கட்டாமல் இப்படி செத்து போயிடுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஃப்ரீ ஃபயர் கேமும் இந்த ஃப்ரீ ஃபயர் சொசைட்டியோ ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த தமிழ்நாடு சொசைட்டி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க காரணம் அவன் வீட்டில் சோறு போட்டு விளைக்கிற அந்த அப்பா அம்மா மட்டும்தான் காரணம். ஒரு பையன் சூசைட் பண்ணுறோன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி தான் வளர்க்கணும். டே உனக்கு நான் இருக்கேன்டா, அப்பா நான் இருக்கேன், அம்மா நான் இருக்கேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, எதுக்கும் கவலைப்படாதா தம்பி அப்படின்னு சொல்லி வளர்த்த மட்டும்தான் ஒரு உண்மையான அம்மா அப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேராகிராஃபையோ அக்காபலியோ கற்றுக் கொடுத்ததை விட்டுட்டு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க பாருங்கள். ஸோ எப்படி ஒரு சொசைட்டியில் வாழணும், எப்படி ஒரு நல்ல மனுஷனாக வாழணும், ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணும் அப்படின்றத ஒரு நாளும் சொல்லி சொல்லி வளங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள பசங்க எல்லாருமே அப்படி தான். இந்த கேமுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சூசைட் பண்ணுறது வந்து இந்த மார்க்கில் சூசைட் பண்ணுறது. மார்க் நான் ஃபெயில் ஆகிட்டா சூசைட் பண்ணிடுவேன், மார்க் வரதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிறது, நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும்னு தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் என்ன ஒரு கருமாந்திரம் அப்படின்னே தெரியல. இதுக்கான அவங்கெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, காலைல எழுந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்து அப்புறம் சோறாக்கி எல்லாம் ஊட்டி விட்டு அப்புறம் தசையை போட்டு விட்டு டையை மாட்டி விட்டு பெல்ட்டை கட்டி விட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி தினமோ, அந்த ஸ்கூலுக்கு மாதம் மாதம் ஃபீஸ் கட்டி இதில் மிட் டேர்ம் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அவ்வளோ காசெல்லாம் பிடுங்க இதெல்லாம் பிடுங்குவாங்க, அதையும் கட்டி இதை கடைசியில் பார்த்தா செத்து போயிடுவாங்க. கேட்டால் நான் மார்க் இல்லை ஃபெயிலாக போயிட்டேன், இதெல்லாம் என்னடா ஒரு காரணம் டே, எல்லோரும் மாடா பாஸ் மார்க் எடுக்க முடியும், நல்லா புரிஞ்சுக்க, மூணே மூணு டாப்பர் தான் கிளாஸில், மொத்தம் எல்லாமே ஆவரேஜ் தான், இதில் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவு எதுக்கு நீங்கள் மைண்ட் செட்லாம் போதுனே